लक्ष्मीनाद समारंभां नादयामुन मध्यमां अस्मत्ताचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां अमरर्गल अडेक्कलं वेंडि निर्क குரட்பிரம்மச்சாரியாய் மாவடியிடம் சேர்ந்து செம்பவள செவ்வாய் திறந்து மூவடி மண்யாசித்து ஓரடியால் உலகு எல்லாம் நிரப்பி ஈரடியில் வானெலாம் முடுக்கி மூவடியில் மாவலிக்கு வாதாளம் அருளி வாமனனாய் எழுந்த நாரணன் அரங்கனாய் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பூலோக வைகுந்தமாம் திருவரங்க திருப்பதியிலே நடைபெறும் பகல் பத்து உற்சவத்தின் ஏழாம் திருநாள் சிறப்பு காட்சிகளை தரிசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வணக்கம். நான்மறைகளை தமிழ் வேதமாய் தொகுத்த பெருமகன் நம்மாழ்வார் தமிழ் மறை தவைத்தோங்க வழிகோலிய திருமங்கை மன்னன் பாமரர்களும் கடைத்தேர அடிகோலிய ஆச்சாரியன் இராமானுஜன் ரங்கராஜனை அர்ஜுன மண்டபம் அழைத்துச் செல்ல எழுந்தருளுகின்றனர். நிழல் வேண்டும் போது ஆல வெட்சமாய் அருளும் பெருமான் துயர் வரும் பொழுது துணையாக வந்தருளும் பெருமான் இருள் சூழும் பொழுது விளக்கொளியாய் காட்டிடும் பெருமான் சொல் தேடும் பொழுது செந்தமிழாய் அருளிடும் பெருமான் ரெங்கா 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 என்று நாம் அழைக்கும் போதெல்லாம் ஓடி வந்து அணைத்திடும் நம் ரங்கப் பெருமான் அடியார்கள் புடைசூழ கும்பூத சங்கநாதம் முழங்க ஸ்ரீரங்க பிரபு ஸ்ரீரங்க பிரபு என பக்தர்கள் முழங்க ஏழாம் நாள் அத்யயன உற்சவத்திற்கு திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்களை கேட்டருள எழுந்தருளுகின்றார். வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் ஏழாம் திருநாளில் நம்பெருமாள் சிரசிலே முத்து கிரீடம் மகர கண்டிகை கரத்திலே ரத்தின அபயஹஸ்தம் திருபார்பில் மகாலட்சுமி தாயார் சூரிய பதக்கம் அடுக்கு பதக்கம் வெள்ளை மகர கட்டி பதக்கம் காசு மாலை உள்ளிட்ட திருவாபரணங்கள் சூடி தாள வாத்தியங்கள் இசைக்க கொம்பு சங்கு முதலான வாத்தியங்கள் முழங்க மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அர்ஜுன மண்டபத்திற்கு எழுந்தருளுகின்றார். நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் இராமானுஜர் உடன் எழுந்தருள சன்னதியிலிருந்து எழுந்தருளிய அரங்கன் விஸ்வச்சேனர் சன்னதிக்கு எழுந்தருளி மாலை சாற்றி சடாரி சேவித்துவிட்டு தம் புறப்பாட்டினை தொடர்கின்றார். ஆநீரை மேய்த்த மாயன் கிருஷ்ணன் சன்னதி அருகே அரையர்கள் கொண்டாட்டங்கள் கூற அரங்கன் அழகாக ஆடி படியேற்றம் காணுகின்றான். நாராயண ஹரி நாராயண ஹரி லக்ஷ்மி நாராயணா.
அர்ஜுன மண்டபத்தின் நுழைவாயிலில் எழுந்தருளும் பொழுது இரண்டாவது படியேற்றம் அரங்கனுக்கு. காலை புறப்பாட்டில் மூன்று படியேற்ற கொண்டாட்டம், மாலையிலே ஒரு படியேற்ற கொண்டாட்டம் அரங்கனுக்கு. நாச்சியார் சன்னதி எழுந்தருளும் போது நம் அரங்கனுக்கு ஏற்படும் ஆனந்தமே அலாதியானது. நாச்சியாரை காண்கிறார் என்பதாலா, அல்லது நாச்சியார் அனுப்பும் தாம்பூலம் தரிக்கப் போகிறார் என்பதாலா, இல்லை அரையர்கள் சேவிக்கப் போகும் முத்தமிழும் கேட்டு மகிழப் போகிறார் என்பதாலா, என்ன காரணமாய் இருந்தால் என்ன, அல்லது மூன்று காரணங்களும் ஒன்றாவதால் அரங்கனுக்கு துலுக்க நாச்சியார் சன்னதி படியேற்றம் அலாதி ஆனந்தம். இதோ துலுக்க நாச்சியார் சன்னதி முன் படியேற்ற ஆட்டம் காட்டுகின்றான் அரங்கன். அர்ஜுன மண்டபத்திலே அதி அற்புத அலங்காரத்துடன் எழுந்தருளியுள்ள அரங்கப் பெருமான் முன்பு ஆழ்வார்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சடாரி சாதித்து மரியாதை செய்கின்றனர் பட்டர்கள். சிரசிலே முத்து கிரீடம், மகர கண்டிகை, கரத்திலே ரத்தன அபயஹஸ்தம், திருமார்பில் மகாலட்சுமி, சூரிய பதக்கம், அடுக்கு பதக்கம், வெள்ளை மகர கட்டி பதக்கம், காசு மாலை உள்ளிட்ட திருவாபரணங்கள் அணிந்து
புஷ்பங்கள் சூடி அர்ஜுன மண்டபத்திலே எழுந்தருளி சேவை சாதித்து வரும் ரங்கராஜனுக்கு இன்று திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழியின் தூவிரிய மலர் உழக்கி பாசுரம் முதற்கொண்டு 210 பாசுரங்கள் சேவிக்கப்படும். இன்றைய தினம் 2 அரையர் சேவை உண்டு. முதல் அரையர் சேவை காலை 7:45 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். 2ஆம் அரையர் சேவை பிற்பகல் 1 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை நடைபெறும். இன்றைய தினம் 2ஆம் அரையர் சேவையில் வாமன அவதாரம் நாடகம் நடித்து சேவிப்பார்கள். இன்று சேவிக்கப்படும் பாசுரங்களில் 3ஆம் பத்தின் 6ஆம் திருமொழியின் 5வது பாசுரத்திலே ஓ மன்னலந்த தாளாளா என்ற பாசுர வரிக்கேற்ப 2ஆம் அரையர் சேவையில் வாமன அவதாரத்தை அரையர் சுவாமிகள் நாடகமாக நடித்து அரங்கனுக்கு சமர்ப்பிப்பார்கள். இந்த திருமொழியின் 4ஆம் பாசுரம் வரைத்தான் முதல் அரையர் சேவையில் விண்ணப்பம் செய்வார்கள். 2ஆம் அரையர் சேவையில் 5ஆம் பாசுரத்தின் நாடகம் முடிந்த பின்பு மற்ற 5 பாசுரங்களை விண்ணப்பம் செய்வார்கள். தினம் அரையர் சுவாமிகள் வியாக்யானம் செய்து சேவிக்க இருக்கும் திருமங்கை ஆழ்வாரின் தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே பாசுரத்தை சேவித்துக் கொண்டே இன்றைய சிறப்பு தொகுப்பின் முதல் தொகுதியிலிருந்து விடைபெறுவோம்.